விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. சென்னை வில்லிவாக்கத்தில் ரயில்வே மேம்பாலத்தை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்குகிறார். ராஜ்குமார், மேம்பால பணிகள் இவ்வளவு தாமதமாவதற்கு என்ன காரணம்? பூங்குழலி, வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இடத்தில் ரயில்வே கேட் அமைந்திருந்தது. இந்த இடத்தில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ரயில்வே கேட்டை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு இருந்ததற்குடைய காரணமாக இந்த இடத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் திட்டமிடப்பட்டது. தற்போது கள நிலவர காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாகவே கிட்டத்தட்ட 2011 இந்த இடத்தில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தொடர் தாமதம் காரணமாக கடந்த 2017 உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் மேம்பாலம் கட்டுவதற்கு நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மேம்பால பணிகள் நடந்து வரக்கூடிய இடத்திற்கு அருகே ICF தொழிற்சாலையினுடைய இடம் கையகப்படுத்துவதற்கு தாமதம் ஏற்பட்டதாகவும், அதே போன்று இங்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் பொதுமக்களிடமிருந்து நிலம் பெறுவதற்கு தாமதம் ஏற்பட்டதாகவும், இந்த இரண்டு காரணங்கள் மிக முக்கியமாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பாதிப்பு ஒரு புறம் இருந்த நேரத்தில் மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதிலும் ஒரு சிக்கல் எழுந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த இடத்தில் வில்லிவாக்கம் பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திற்கு வந்து அருகில் வேலைக்கு பணிக்கு செல்லக்கூடிய பகுதி மக்களும் இந்த இடத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர், ICF, ஐநாவரம், முகப்பேர், திருமங்கலம் இந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய பகுதி மக்கள் அனைவருமே இந்த இடத்தை பயன்படுத்தக்கூடிய மிக முக்கிய இடமாக இருக்கிறது. பாலம் பணியை முடிவடைந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வாகன ஓட்டி கோதண்டராமனுக்கு அவரோட பேசுவோம். எத்தனை வருஷமா நீங்க இந்த பகுதியில் இருக்கிறீங்க? இந்த பாலம் வராதனால உங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு? 8 இயர்ஸா இந்த பகுதியில் இருக்கேன் சார். பாலம் இல்லாதனால நாங்கள் சுத்திட்டு போற மாதிரி இருக்கு. ரோடு சரியில்லை, மழை காலத்தில் ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. இது வந்து இந்த பாலம் முன்னாடி வந்து ஷார்ட்டாக இருக்கும், குயிக்காக போயிடும் ஐநா வரத்துக்கு. இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இந்த இடத்துலேருந்து சுற்றி செல்ல வேண்டிய ஒரு நிலை இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களும் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகாலமாகவே மேம்பால பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க, அவனை கேட்போம். இப்போ மேம்பால பணி ஒரு பக்கம் நடந்துட்டு வருது, நீங்கள் இங்கே அருகில் இருக்கிற சர்வீஸ் சாலையெல்லாம் பயன்படுத்த முடியுதா, எப்படி இருக்குது? சத்தியமாக இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. இங்கேருந்து பாப்பாவை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது அங்கேருந்து அந்த ரோடும் சுத்தமாக சரியில்லை, பஸ் எல்லாம் அங்கேயே தான் நிற்கிது. குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இதனால். அங்கேருந்து என் பொண்ணை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி கூட்டு வர வேண்டியதாக இருக்குது. இதனால் நாங்கள் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. சர்வீஸ் ரோடு போட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜனங்களுக்கு. அதற்கு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நைட்டு சுத்தமாக நடக்கவே முடியல எங்களால். ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை, இந்த பிரிட்ஜ் ஒர்க்னால ஸ்ட்ரீட் லைட் இல்லை. அதனால இதெல்லாம் நைட்டெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பூங்குழலி, இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்டே வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த மேம்பாலம் மிக முக்கிய மேம்பாலமாக இந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே மேம்பால பணிகள் முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசியிடம் பொதுமக்களிடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100,000+ அதிகமான பயணிகளும் பொதுமக்களும் இந்த மேம்பாலத்தை திறக்கக்கூடிய சூழலில் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பயணிகள் தெரிவிக்கிறாங்க. இது போன்று மாநகராட்சி அதிகாரிகள் அதே போன்று ரயில்வே துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது 90% பணிகள் மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டு இருப்பதாகவும், இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்குள் மேம்பால பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சர்வீஸ் சாலையும் அதே போன்று மின்விளக்கு போன்றவை அமைத்து தருவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கும். எனவே இதை விரைந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ராஜ்குமார்.
விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.